அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஐடியா ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே பசும்பால்லேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் எவ்வளோ காஸ்ட்லியாக நெய் வாங்கினாலும் வீட்டில் செய்யக்கூடிய டேஸ்ட்டோ வாசமோ நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த நெய் எப்படி செய்கிறதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து தேவையான சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸையும் பார்க்க போகிறோம். நெய் எடுக்கிறதுக்கு ஆடையை முதல்ல சேர்த்து வைக்கணும். அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பாலை நல்லா காய்ச்சி எடுத்து ஒரு 5-6 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அது மேலே ஆடை படிஞ்சிடும். ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் இந்த ஆடையை சேர்த்துருங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு ஆடை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து நெய் எடுக்கலாம். நான் இதே மெத்தடில் 2 பாக்ஸ் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் 1st பாக்ஸ் சேர்ந்தோடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஆடையை சேர்த்தாச்சு. நம்ம இப்போ இதிலேருந்து வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுக்கிறது ஆர்டினரி மிக்சிலேயும் எடுக்கலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். நம்ம இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பட்டர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்டரில் போடுறேன். மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் போட்டால் போதும். பிளெண்டரை ஆன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இப்போ வெண்ணெய் தயிர்லேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா பீட் பண்ணணும். பட்டர் ரெடி ஆயிடுச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டரை போடுங்க. அப்படி போடும்போது அது மிதக்கும். அப்படின்னா நம்மளோட பட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சிலையும் நம்ம பண்ணலாம். நாங்கள் டெய்லி 2 லிட்டர் பால் வாங்குகிறோம். எங்களுடைய பாலில் அதிகமான ஆடை படியாது. பாலை குழந்தைங்களுக்கு ஆடையோடு கொடுத்தாதான் ஊட்டச்சத்துங்கிறதுனால மேலே படிகிற ஆடையை மட்டும்தான் நான் எடுத்து சேர்த்து வைப்பேன். அப்படி நான் சேர்த்து வச்சதுலேயே எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக எல்லா பட்டரையும் எடுத்துடணும் மோர்லேருந்து. இப்போ இது மோர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை இன்னொரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் மாற்றிடணும். அப்போ தான் நம்ம நெய் மோரோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இதில் கிடைக்கிற மோர் ரொம்ப பழைய மோருங்கிறதுனால அதை நாங்கள் பொதுவாக சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிறது இல்லை. அதை செடியில் ஊற்றிடலாம். அது செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை இப்போ உருக்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டுருங்க. இது நல்லா உருகட்டும். சிம்லையே வச்சு உருக்குங்க, இல்லைன்னா இது பொங்கி ஊற்றிடும். வெண்ணெய் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் சின்னதாக நம்ம ஒரு டிப் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் நெய் தயார் பண்ணும்போது அந்த பாத்திரங்களை கழுவுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கான வேலையாக இருக்கும். அந்த பாத்திரங்களை எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் எப்படி கழுவுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வெண்ணெய் எடுக்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் சிங்கில் போட்டு ஹாட் வாட்டரை அது மேலே ஊற்றி விட்டுருங்க. அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற எப்போவும் யூஸ் பண்ணுற சோப் லிக்யூட வச்சு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக ஆகிடும். நெய் இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது எண்ணெய் நல்லா காயும் போது அதில் தண்ணி பட்டால் சரசரன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். அந்த கீரையை இதோடு சேர்த்துக்கணும். இந்த கீரையை சேர்க்கறதுனால இது ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஃபில்டர் பண்ணி இந்த முருங்கைக்கீரையை மட்டும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் கொஞ்சோன்னு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். முருங்கைக்கீரை ஜீரகம் ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரை சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த நெய். இப்போ நெய்யில் இருந்த அந்த சலசலப்பு நின்று இருக்கும். நெய்யும் நல்லா முருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம். நெய்யை நாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணும்போது மெட்டல் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நெய் சூடாக இருந்துச்சுன்னா அது உருகிடும். அருமையான வாசனையோட நம்மளோட நெய் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. 1.5 மாதம் நான் சேர்த்து வச்ச ஆடையிலேருந்து கிடைச்சது தான் இந்த நெய். கிட்டத்தட்ட 300 ml கிடைச்சிருக்கு. பாலோட தன்மையை பொறுத்து நெய்யோட அளவு கூட குறைய செய்யும். ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில்
நெய் தயார் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையான உங்கள் வீட்டுக்கான நெய்யை நீங்களே தயார் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.